நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த இரண்டு நாட்களாக இறை மூர்த்தங்கள், அதாவது வடிவங்கள், அந்த வடிவங்கள் பற்றி பெரியவர் சொன்ன பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். காமாட்சி பற்றி, கிருஷ்ணன் பற்றி, அந்த தோற்றம், அவர்களுடைய தன்மை, இவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம். பெரியவர் தன் வாழ்நாளில் பல்லாயிரக்கணக்கான மணி நேரங்கள் பிரவச்சனம் செய்தவர், அதாவது உபன்யாசம் பண்ணியிருக்கார். அப்படி உபன்யாசத்தின் பொழுது அவர் சொன்ன விஷயங்களைத்தான் தொகுத்து புத்தகமாக போட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே இருந்து தான் நான் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை மட்டுமே அவர் பேசலை. ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசின பேச்சில் ஒரு பத்து நிமிஷத்து பேச்சை தான் நடுவிலிருந்து எடுத்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் பயன்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சி காலம் வந்து ஒரு கால் மணி நேரம். அந்த கால் மணி நேரத்திற்குள்ளே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப சில நேரங்களில் பெரிய விஷயங்களை எல்லாம் சுருக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக பக்தி, வழிபாடு, பூஜை என்று வரும்பொழுது மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு. கோவிலில் மந்திரம் சொல்லித்தான் அர்ச்சனைகள் செய்கிறார்கள். அடுத்து வீட்டிலேயும் ஸ்லோகம் சொல்லுவது, மந்திரங்களை சொல்லுவது, உச்சரிப்பது, பாராயணம் செய்வது அப்படின்னு அதுக்கு பெயர். பல வீடுகளில் பலர் பூஜை செய்யும் பொழுது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லஹரி, ஆதித்ய ஹிருதயம், இப்படி நாம் வந்து நிறைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்வோம். அவைகளெல்லாம் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை சொல்லி துதிப்பது அப்படின்னு பேர். இப்போ இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பொதுவாக ஜனக்கூட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், அது மாயம் சார்ந்தது, மந்திரம் போட்டது போல் என்னமோ சொன்னால் மயங்கிட்டான் அப்படிங்கிறோம். மந்திரம் குறித்து ஒரு சரியான புரிதல், ஒரு தெளிவான கருத்து இருக்கே, அது ரொம்ப பேருக்கு இல்லை. மந்திரம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மிஸ்ட்ரி, அது வந்து ஒரு மாயா, அது வந்து அளப்பரிய சக்தி கொண்டது. அது மட்டும்தான் உண்மை, அளப்பரிய சக்தி கொண்டது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த சக்திக்கு நாம் மனசுக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிற வடிவம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தப்பு தப்பானது. அதற்கு காரணம் நாம் பார்க்குற சினிமா, நம்ம பார்க்குற சீரியல், மிகைப்பட நமக்கு காட்சிகளில் வந்து விழுந்த விஷயங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய இந்த மாதிரி சினிமாலாம் இல்லாத காலகட்டங்களில் நமக்குள்ளே இந்த மாதிரி பிம்பங்களுக்கும் மனசுக்குள்ளே இடம் இல்லை. மந்திரம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் புரிந்து வைத்திருந்த விதமே வந்து அப்பொழுது வேறையாக இருந்தது. இப்பொழுது 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கையை காட்டணும் அப்படின்னு வரும்பொழுது மிகைப்பட சொல்லுதல் அப்படிங்கிறது சினிமாவினுடைய ஒரு வகைப்பாடு. அது ஒரு அப்படித்தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ எல்லாமே மாறி போய்விடுகிறது. அதில் நம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் தெரிந்து போய் நம்மளை வந்து வேறு மாதிரி கற்பனை செய்ய வைத்து விட்டது. இந்திரலோகம்னு சொன்னால் ஒரே புகமூட்டத்தோட கைலாசம் அப்படின்னு சொன்னால் பனிமலைகள் அப்படின்னு காமிச்சு அங்கே அவர்களெல்லாம் ஒரே அலங்கார பூஷிதர்களாக நகஸ்டாண்டாக நடமாடுறதெல்லாம் நமக்கு காட்டி அவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு பிரமையை ஏற்படுத்தி விட்டார்கள். அதெல்லாமே வந்து உண்மை கிடையாது. அது வந்து மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள். பெரியவர் போன்ற நல்ல ஞானிகளுடைய கருத்தை கேட்கும் பொழுது தான் இந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு. அந்த வகையில் பெரியவர் மந்திரத்தை பற்றி இன்றைக்கி என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்போம். அவர் சொல்கிறார், இந்த உலகம் இருக்கிறதே இது வந்து ஒரு அதிசயம், இதை ஒரு பேரறிவு தான் தோற்றுவித்தது, அதில் யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது இல்லையா. என்ன அழகாக அது சுழலுகிறது, இரவு பகல், காற்று வீசுகிறது, வெளிச்சம், வாழ்வதற்கு தேவையான அத்தனை விஷயங்கள். ஏன், நாமளே ஒரு அதிசயம்தான். நம்ம உருவமே ஒரு பெரிய அதிசயம். நமக்குள்ளே ஒரு பெரிய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் இதயம் துடிக்கிறது, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கண்ணால் காட்சிகளை பார்க்கிறோம், காதால் சப்தங்களை கேட்கிறோம், நாக்கால் ருசியை உணர்கிறோம், கையால் காரியங்கள் செய்கிறோம், கால்களால் நாம் நடக்கிறோம், ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டும் நாம் வந்து ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறோம். கை கால்களை விசைத்து செயல்படும் பொழுது அந்த விரல் நுனிகளில் வந்து காயம் பட்டால் ஏதாவது ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல கவசம் போல், ஷீல்டு போல் கை நகம், கடித்து சாப்பிடுவதற்கு வாயில் பற்கள், இப்படி கண்களுக்கு எதுவும் கேடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக கண்ணுக்கு மேலே இமை, இப்படி பார்த்து 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 ஒரு விஷயம் நம்மளை நாம் நினச்சா நமக்கே ஒரு பெரிய வியப்பு. அப்போது இந்த பெரியவர் சொன்னது போல் உலகம் ஒரு அதிசயம்,
அதே ஒரு பேரறிவு தோற்றுவித்தது அப்படிங்கிறதுல நமக்கு ரெண்டாவது கருத்தே கிடையாது. உண்மைதான், பேரறிவுக்கும் பேரறிவுக்கும் பேரறிவு நாம் தோற்றுவித்தது தான் நம்மளை அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் அவர் சொல்கிறார், அந்த அந்த இந்த உலகத்தில் எத்தனை காட்சிகள் எத்தனை சத்தங்கள் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார் அவர், இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு, இப்போ இருக்கிற இந்த பூமி இருக்கே இது தோன்றுவதற்கு முன்பு தோன்றினது எது தெரியுமா? சப்த பிரபஞ்சம், அதாவது முதல்ல ஒலி தான் தோன்றியது, அப்புறம்தான் பார்க்க முடிந்த இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஆகாயம்னு நம்ம ஒன்றும் இல்லாததை காட்டுறோம் இல்லையா, இந்த ஆகாயத்தில் வந்து அநேக சப்தங்கள் உள்ளன, சப்தங்களால் நிரம்பினது தான் இந்த ஆகாயம் சொல்லிட்டு சொல்கிறார். ஆகாயத்தில் இருக்கிற எல்லாமே மனித உடலுக்குள்ளேயும் இருக்கிறது, நமக்குள்ளேயும் உள்ளது. இங்கே உள்ள இருக்கிற இந்த ஆகாசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஹிருதயாகாசம், ஹிருதயாகாசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் சொல்லிட்டு, இந்நிலை உள்வெளி கடந்த நிலை, அதற்கு வானில் உள்ள மந்திரங்களை யோகிகள் கிரகிக்க போய் தான் நடந்தது அப்படிங்கிறார். ஆகாசத்தில் மந்திரம் இருக்குது, இந்த மந்திரங்களை எல்லாம் பூமியில் உட்கார்ந்து தவம் செய்த முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் இருக்கா இல்லையா, இவர்கள் அப்படியே கிரகிச்சா மேலிருந்து எடுத்து நமக்கு கொடுத்தார்கள். எந்த ஒரு முனிவரும் எந்த ஒரு ரிஷியும் எந்த ஒரு ஞானியும் தன் கற்பனையில் எந்த ஒரு மந்திரத்தையும் எழுதி நமக்கு தரலை. இதை ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும். எந்த ஒரு ரிஷிகளும் மந்திரத்தை உண்டாக்கவில்லை. ரிஷி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா மந்திர த்ரஷ்டா அப்படின்னு அர்த்தம். மந்திர த்ரஷ்டா அப்படின்னா மந்திரத்தை கண்டுபிடித்தவர் அப்படின்னு பேர், உண்டாக்கினவர் இல்லை கண்டுபிடித்தார். இருக்கிறத தானே கண்டுபிடிக்க முடியும், சப்தாகாசத்தில் மந்திரங்கள் இருக்குது, அதை ரிஷிகள் தங்கள் யோக சக்தினாலே காது கொடுத்து கேட்டு அவர்கள் அதை நமக்கு தந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு படி போகிறார். சரி, இந்த மந்திரங்கள் ஆகாசம் பூரா நிரம்பியிருக்கே, அப்போ அங்கே அது எப்படி வந்தது, அது யாரால் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறார், பரமாத்மா விடுற அந்த மூச்சு இருக்கு இல்லையா, அதுதான் வேத மந்திரம், பரமாத்மாவினுடைய மூச்சு. மந்திரங்களில் அர்த்தத்தை விட சப்தத்துக்கு, உச்சரிப்புக்கு தான் ரொம்ப முக்கிய இடம், அது சரியாக உச்சரிக்கணும், தப்பாக உச்சரிச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு விளக்கம் கொடுக்குறார். தேள் கொட்டு மந்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மளை தேள் கடிச்சிருதுன்னு சொன்னாக்கா பாடம் போடும்போது ஒரு மந்திரத்தை சொல்லி பாடம் போடுவான், போடும்போது அது என்ன ஆகும்னாக்கா விஷம் இறங்கும். அது அந்த மந்திரத்துக்கு வந்து பெருசாக பொருளே கிடையாது, ஆனால் அந்த சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்தில் தான் சிறப்பு இருக்குது சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அந்த இடத்துல அபிசார மந்திரம்னு ஒன்று இருக்குது. அபிசாரம்னு சொன்னால் கெடுக்கிறது, சில அதாவது கொடுக்குற மந்திரங்கள் உண்டு, கெடுக்கிற மந்திரங்கள் உண்டு, அந்த வகையில் கெடுக்கிற மந்திரம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த பில்லி சூனியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தான் இந்த மந்திரங்களை சொல்லி நல்ல விஷயங்களை கெடுப்பார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான், கத்தி அப்படிங்கிறது ஒரு ஆயுதம், அதை கொண்டு காயையும் வெட்டலாம் தலையையும் வெட்டலாம். நல்லதை செய்யும்பொழுது அது நமக்கு பயன்படுகிறது, அல்லதை செய்யும்பொழுது அது நமக்கு துன்பம் தருகிறது. அதுபோல் மந்திரங்களை நாம் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீயதுக்கும் பயன்படுத்தலாம். தீயதுக்கு பயன்படுத்தும் பொழுது அது அபிசாரம் எனப்படுகிறது, நல்லதற்கு பயன்படுத்தும் பொழுது அது ஆச்சாரம் எனப்படுகிறது. அந்த வகையில் தீயதுக்கு இந்த பில்லி சூனியக்காரர்கள் பண்ணும் பொழுது அவர்கள் வந்து என்ன செய்வார்களா, அந்த பில்லி சூனியம் செய்கின்றவர்களை அந்த காலத்தில் அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய பற்களை பிடுங்கி விடுவார்களாம். என்னடா அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மந்திரம் வந்து சப்தம் தான் அதனுடைய சக்திக்கு முழு காரணம். பல்ல பிடிங்கிட்டா அவனால் அந்த மந்திரத்தை முழுசாக சொல்ல முடியாது, அவனால் கெடுக்க முடியாது, அதனால் அந்த சப்தத்தை அவன் போட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் பல்ல பிடுங்கிடுவாளாம் சொல்லிட்டு, மந்திரம் வந்து நாம் உண்டாக்கலை, வானத்தில் இருந்தது, ரிஷிகள் இறக்கி கொடுத்தா, அதனால் அவளுக்கு மந்திர திருஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அழகாக இன்னொன்று சொல்கிறார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கா, ஆஸ்பத்திரியில் தங்கியிருந்து செலவானது தான் மிச்சம், பெருசாக குணப்பாடு இல்லை. அவரோட பிள்ளை பெரியவரை பார்த்து சொல்கிறேன், அப்பாவை வச்சு அட்மிட் பண்ணியிருக்கேன், ஒரு வாரமாக ஆஸ்பத்திரியில் இருக்கார், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, பணம் தான் செலவாகிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை முதலில் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். அவருக்கு ரொம்ப சாஸ்மா, இந்த உணவு இருக்கு இல்லையா கஞ்சி பால் இதை கொடு. அவர் அப்பாக்கிட்ட நாம ஜபம் பண்ண சொல், மனசார நாம ஜபம், ராம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம ஜபம் பண்ண சொல், அப்புறம் ராம் நாமத்தை கேட்க சொல், இன்னும் அவரை செய்ய சொல், இல்லைன்னா கேட்க சொல், அவர் குணமாயிடுவார் அப்படிங்கிறார். அந்த பிள்ளை அதே மாதிரி பண்ணால் அவர் குணமாயிட்டார். அப்போ தான் அவர் சொல்கிறார், ஆஸ்பத்திரி மருந்தை விட அங்கே கொடுக்குற மருந்தை விட நாமா அது ரொம்ப பெருசு, அதுக்கு அவ்வளோ சக்தி அப்படின்னு சொல்கிறார். இப்போ உடனே இந்த இடத்துல குயுக்தியாக நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும், அப்போ ஆஸ்பத்திரியெலாம் எல்லாம் எதுக்கு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு எல்லோரும் உட்காந்து நாமா சொல்லுவோமா அப்படின்னு சொன்னால், நான் அசந்து போய் இந்த விஷயத்தில் வந்து நான் அப்படி சொல்லலைன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், செய்யுங்கோ. ஆரம்பத்திலே நான் சொன்னது ஒன்று தான், பக்தியோடு சொல்லுவது. பக்தியோடு சொல்கிறதுனா என்ன, உருக்கத்தோடு. நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன், ஸ்டாம்ப் இருக்குது, அதை வெறும்னா கவர் மேலே வச்சாலாம் அது உரிய இடத்துக்கு போய் சேராது,
பசை போட்டு ஒட்டி செல்லும் பொழுது அது போய் சேரும். அதுபோல் பக்தி நம்மகிட்ட இருக்கிறது பெருசில்லை, பக்தியில் உருக்கம் ரொம்ப இருக்கணும். அந்த உருக்கத்தோடு கூறின பக்தி, அந்த பக்தியில் சொல்லப்படுகிற நாமம் இருக்கிறதே அந்த மந்திரம் இருக்க, அது நமக்கு சர்வ சக்தியை கொடுத்து நம்ம வியாதியை குணப்படுத்தி நமக்கு நல்லதை எல்லாம் செய்துவிடும். இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுதான் பெரியவர்கிட்ட இருந்து நான் புரிஞ்சின்ற ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து இதுபோல் நிறைய சங்கதிகள் சொல்லியிருக்கிறார், தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.